வெல்கம் டு கிரஷ் ஹெல்த் அண்ட் பியூட்டி கிரியேட்டிவ்ஸ். டுடே நம்ம பார்க்க போகிறது நேச்சுரல் ஹோம்மேட் ஃபேஸ் வாஷ் எப்படி ரெடி பண்ணுறதுன்னு பார்ப்போம். எந்த கெமிக்கலும் யூஸ் பண்ணாமல் நேச்சுரலாக நம்ம ஃபேஸை ஃப்ரெஷ் அண்ட் க்ளோவாக வச்சுக்கலாம். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் இந்த ஃபேஸ் வாஷ் தொடர்ந்து யூஸ் பண்ணுறதால ஃபேஸில் இருக்கிற டார்க் ஸ்பாட் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக மறைஞ்சிடும். ஃபேஸ் வாஷ் வெளியே வாங்கி யூஸ் பண்ணுறதுக்கு பதிலாக நம்ம ஃபேஸை கேர் பண்ணுறதுக்கு கொஞ்சம் நேரம் செலவு பண்ணி வீட்லேயே இயற்கையான முறையில் இந்த ஃபேஸ் வாஷ் ரெடி பண்ணி யூஸ் பண்ணலாம். இப்போ தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ்லாம் பார்த்துடலாம். அலோவேரா ஜெல் 2 டேபிள்ஸ்பூன் எடுத்துக்கோங்க. விட்டமின் இ கேப்சல் 2 எடுத்துக்கோங்க. கஸ்தூரி மஞ்சத்தூள் 1/2 டேபிள்ஸ்பூன் எடுத்துக்கோங்க. ரோஸ் பவுடர் 4 டேபிள்ஸ்பூன் எடுத்துக்கோங்க. கல்லமாவு 2 டேபிள்ஸ்பூன் எடுத்துக்கோங்க. சந்தனம் பவுடர் 2 டேபிள்ஸ்பூன் எடுத்துக்கோங்க. அனி 1 டேபிள்ஸ்பூன் எடுத்துக்கோங்க. பியர் சோப் 50 கிராமில் எடுத்துக்கிட்டேன். அது இது போல் துருவி வச்சுக்கோங்க. நான் இங்கே பியர் சோப் யூஸ் பண்ணியிருக்கேன். இதில் கெமிக்கல் லெஸ், அதனால் நான் யூஸ் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு சோப் பேஸ் கிடைச்சதுன்னா நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. ஒரு பொட்டேட்டோ எடுத்துக்கோங்க. இதை நான் துருவி சார் பிழிஞ்சு ஜூஸ் மட்டும் ஃபில்டர் பண்ணி எடுத்திருக்கேன். நீங்கள் மிக்சியில் கூட ஜூஸ் பண்ணிக்கலாம். இப்போ வாங்க ஃப்ரெண்ட்ஸ், எப்படி ஃபேஸ் வாஷ் ரெடி பண்ணுறதுன்னு பார்ப்போம். ஃபில்டர் பண்ண பொட்டேட்டோ ஜூஸில் கடலை மாவு 2 டேபிள்ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு சந்தனம் 2 டேபிள்ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு கஸ்தூரி மஞ்சத்தூள் 1/2 டேபிள்ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு நம்ம அலோவேரா ஜெல் 2 டேபிள்ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. இது எல்லா சூப்பர் மார்க்கெட்லேயும் கிடைக்கும். உங்களுக்கு இயற்கையாக கிடைச்சா ரொம்ப பெட்டராக இருக்கும். தென் 1 டேபிள்ஸ்பூன் தேன் ஆட் பண்ணிக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இது போல் கெட்டியாகாமல் பேஸ்ட் கண்டிஷனில் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இதில் இப்போது நம்ம விட்டமின் இ கேப்சல் 2 ஆட் பண்ணிக்கலாம். இது எல்லா மெடிக்கல் ஷாப்லேயும் கிடைக்கும். இது உங்களுக்கு ஆப்ஷனல் தான், கிடைக்கலனா பரவாயில்ல விட்டுருங்க. விட்டமின் இ கேப்சலில் ஆன்டி ஆக்சிடென்ட் இருக்கிறதால உங்கள் ஃபேஸ்க்கு ரொம்ப நல்லது. அகைன் இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ நமக்கு பேஸ்ட் கண்டிஷனில் வந்துடுச்சு. இப்போ 2 டேபிள்ஸ்பூன் ரோஸ் வாட்டர் ஆட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு ரோஸ் வாட்டர் கிடைக்கலனா கொஞ்சம் வாட்டர் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. நெக்ஸ்ட்டு நம்ம எடுத்து வச்ச சோப்பை மெல்ட் பண்ணிக்கலாம். இது போல் ஹாட் வாட்டரை நல்லா கொதிக்க வச்சுக்கோங்க. அதில் இது போல் 1 கப்பில் சோப் துருவில் நல்லா வச்சு மெல்ட் பண்ணிக்கோங்க. இது நம்ம டைரக்டாக ஹீட் பண்ணக்கூடாது. ஸோ நம்ம இது போல் மெல்ட் பண்ணிக்கலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நல்லா மெல்ட் ஆக ஆரம்பிச்சிருச்சு. இப்போ மெல்ட் ஆனதும் ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு எடுத்துடலாம். இப்போ இந்த மெல்ட் ஆன சோப் மிக்ஸை இந்த ரெடி பண்ண பேஸ்டில் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இதில் நம்ம கல்லமாவு யூஸ் பண்ணியிருக்கிறதால நம்ம ஃபேஸை க்ளோவாக வச்சுக்கும். சந்தனம் நம்ம ஃபேஸில் வேர்க்குரோ சூட்டுக்கட்டியெல்லாம் வரவிடாமல் பார்த்துக்கும். அலோவேரா ஜெல் ஸ்கின் எப்பயுமே மாய்ஸ்சரைசிங்காக வச்சுக்கும். நம்ம இதில் கஸ்தூரி மஞ்சத்தூள் யூஸ் பண்ணியிருக்கிறதால நம்ம ஸ்கின் வந்து ஆன்டிபயோட்டிக்காக கிளென்சராக இருக்கும்.
நல்லா mix பண்ணியாச்சு friends இப்போ நம்ம ஃபேஸ் வாஷ் ரெடி ஆயிடுச்சு இப்போ இது போல கண்டெய்னர்ல ஸ்டோர் பண்ணி வெச்சுக்கோங்க இதல நான் 2 டேபிள்ஸ்பூன் ரோஸ் வாட்டர் ஆட் பண்ணிருக்கேன் நீங்க இத வெளியே வெச்சு யூஸ் பண்ணலாம் ஃபிரிட்ஜ்ல வைக்கணும் அவசியம் இல்ல இந்த ஃபேஸ் வாஷ் நீங்க வீக்லி ஒன்ஸ் ரெடி பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம் நான் இப்போ என் கையில யூஸ் பண்ணி காமிக்கிறேன் உங்களுக்கு நார்மலா நீங்க ஃபேஸ் வாஷ் எப்படி பண்ணுவீங்களோ அது மாதிரியே பண்ணலாம் இது நீங்க தொடர்ந்து யூஸ் பண்ணிட்டு வந்தீங்கனா உங்க ஸ்கின் எப்பயுமே க்ளோவா இருக்கும் டாட் ஸ்பாட்லாம் கொஞ்சம் கொஞ்சமா மறைஞ்சிரும் நீங்க எப்பயுமே இது யூஸ் பண்ணிட்டு வரலாம் நீங்க வெளிய போனாலும் இது எடுத்துட்டு போலாம் இதில நம்ம பொட்டேட்டோ ஆட் பண்ணியிருக்கிறதால நம்ம ஃபேஸ்ல இருக்கிற சன்டான்லாம் ரிமூவ் பண்ணி கொஞ்சம் பிரைட்டா வெச்சுக்கும் ஓகே फ्रेंड्स இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க உங்க फ्रेंड्सக்கு ஷேர் பண்ணுங்க மறக்காம Subscribe பண்ணிடுங்க மறக்காம பெல் பட்டனையும் பிரஸ் பண்ணிடுங்க Thank you for watching my video.